ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கிச்சன் டிப்ஸா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸுக்கானதுங்க. இப்போ புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கான டிப்ஸு தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோட ஓப்பனிங் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப நேரம் தடவிக்கிட்டே உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இதுங்க. இந்த மாதிரி நூல்கண்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வைக்கும்போது இந்த நூலை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் தொங்குற மாதிரி நூலை வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த ரெண்டு பக்கம் நூலையும் இழுத்தாலே உங்களுக்கு அந்த ஓப்பனிங் கரெக்டாக வந்துடும். அதை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் வச்சிடலாம். இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கிச்சனில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது யாராவது வீடியோ கால் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைங்க யாராவது பண்ணும்போது நம்ம பேசுகிறதுக்கு கையில் வச்சுக்கிட்டே சமையல் செய்ய முடியாது. நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபோன் ஸ்டாண்டெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ரோலையே வச்சுட்டு அது மேலே ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ கால் பண்ணலாம், இல்லை பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒன்றுமே உங்களுக்கு தண்ணி எல்லாம் படாது. இந்த டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஸ்டவ்வில் நம்ம சமைச்சிட்ருக்கும்போது பாலாக இருந்தாலும் சரி, இல்லை சாதம் அடிக்கும் போதும் கஞ்சி பால் இதெல்லாம் பொங்கி ஊற்றும். அப்போ ஸ்டவ்வுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்காக ஆகிடும். அந்த மாதிரி அழுக்காகாமல் இருக்கிறதுக்கான டிப்பு தாங்க இது. நம்ம வீட்டில் நிறைய தட்டுங்க வந்து வேஸ்ட்டாக மேலே போட்டு வச்சுருப்போம். அதை எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு பர்னர் கீழேயுமே நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பால் பொங்கும்போதோ இல்லை கொதிக்கும்போது கஞ்சி பொங்கும்போதோ இந்த தட்டு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வெளியே கொட்டிட்டு ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கீழே வந்து எந்த ஒரு அழுக்குமே ஆகாதுங்க. இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். வாழைக்காவை வந்து நம்ம சீவும் போதோ இல்லை கட் பண்ணும்போதோ கையில் வந்து கருப்பு கருப்பாக ஆயிரும், பிசு பிசுப்பாக ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் சரி அதை எடுத்து இந்த மாதிரி கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாழைக்காவை நீங்கள் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ எத்தனை வாழைக்காவை நீங்கள் சீவினாலுமே உங்களுக்கு கையில் பிசு பிசுப்பாக இருக்காது, கருப்பாகவும் ஆகாது. ஏன்னா சில டைம் நெகக்கண்ணுலெல்லாம் கருப்பு கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரிலாம் எண்ணெயை தடவிட்டிங்கன்னா ஆகவே ஆகாது. இப்போ நம்ம வாழைக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோளமாவு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாணலி எடுத்துட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்டிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கிளறி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருக்குங்க. இறக்க போகிறதுக்கு 1-2 நிமிஷம் முன்னாடி வெள்ளைப்பூண்டை தோலோட நல்லா தட்டிட்டு அதில் சேர்த்து கிளறி விட்டுடுங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க.
டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப முறுமுறுப்பாக இல்லாமல் இறக்கிடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முறுமுறுப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நீங்கள் நல்லா வந்து வணக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வந்துடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வாழைக்காவை வறுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கூட பண்ணிக்கோங்க. Thank you.